குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ஷாப்பிங் பிளாக் தான். நான் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் கூப்பன் ரீடீம் பண்ண போகும்போது எடுத்த ஒரு ட்ரெஸ்ஸஸை தான் நான் காமிக்க போகிறேன். இது மெயின்லி ஜஸ்ட் கூப்பன் ரிடம்ஷன் தான். அதுவும் போக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கூப்பன் ரிடம்ஷன் அப்போ எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக்ஸ், அது என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த ட்ரெஸ் ஸ்டஃப் வாங்கினது எல்லாமே வந்து நான் அந்த தீபாவளி டைமில் பல்காக கூப்பன் கொடுப்பாங்க, அந்த கூப்பனை நான் ரீடீம் பண்ணேன். அதுவும் போக நான் ஒரு பெரிய ஷாப்பிங் ஃப்ரீக்கியோ இல்லை ஷாப்பிங் பண்ணிட்டே இருக்கிற ஆளோ கிடையாது, தேவைக்கு ஷாப் பண்ணுவேன் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா, இது என் பையனுக்கு, இது என் பொண்ணுக்கு, இது எனக்கு எடுத்திருக்கேன். ஸோ என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஷர்ட் ரெண்டு பேண்ட்டு, எல்லாமே வந்து ரஃப் யூஸ்க்கு தான். டோட்டலாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 399, இதுவும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்ச் தான் வரும், 499. அண்ட் பேண்ட் வந்து 399. இது எல்லோரும் காமிக்கிற மாதிரி பிளாக் தான். இதில் நம்ம என்ன வித்தியாசமாக சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 599. இது டோட்டல் நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், இந்த நாலு பீஸ் சேர்த்து இட் வில் கம் அரவுண்ட் 2500 to 2000. நம்ம யூஸ்வலாக நம்ம ஷாப் பண்ண போகும்போது, கூப்பனுக்கு ஷாப் பண்ண போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கையில் எவ்வளோ கூப்பன் இருக்குது. இப்போ என்கிட்ட ரெண்டு கூப்பன் இருக்குன்னா, நான் 2000 பர்ச்சேஸ் பண்ணால் 1000 லெஸ் ஆகும். நம்ம அதை மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிக்கணும். அப்போ தான் விட்டுட்டு நம்ம வந்து நம்ம கூப்பன் இருக்குது கூப்பன் இருக்குன்னு நம்ம பார்க்குறது எல்லாத்தையும் எடுத்து வந்து பேக்கில் போட்டோம் அப்படின்னா, என்ன தான் கூப்பன் வேல்யூ இருந்தாலுமே அதை காட்டிலும் டபுள் த அமௌண்ட் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் இது எல்லாமே சேர்த்து இப்போ என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் வாங்கினது வந்து 4000 வந்துச்சு, நான் 2000 பே பண்ணியிருக்கேன். கரெக்டாக அந்த ரேஞ்ச்குள்ளே தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இந்த ஒரு பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது எனக்காக எடுத்தேன். இது கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான், நான் இல்லைனே சொல்ல மாட்டேங்க. இட் கேம் அரவுண்ட் 2095. பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது எனக்கு லாங் டைம் ஃபேவரட் ஜீன், எப்போ ஆஃபர் வரும் எப்போ கூப்பன் கிடைக்கும் அப்போ தான் வாங்கணும். இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த ஜீனுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, ரெண்டு கூப்பன் கொடுத்தேன். ஸோ இட் வில் ஆப்வியஸ்லி 2000ன்றப்போ வந்து எனக்கு 1000 கூடிய ஸ்டஃப் வந்து 1095 கிடச்சிருக்கு. நான் எப்படி ஷாப் பண்ணேன்னு சொல்கிறேன், நான் இது ஒரு நாள் தனியாக போய் எடுத்தேன். ஸோ அப்படி ஒரு கூப்பன் ரிடீம் பண்ணேன். அதே மாதிரி இது ரெண்டும் ஒரு நாள் தனியாக போய் ரிடீம் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா 799, இது வந்து 499 வரும் இந்த டிஷர்ட்டு, சாரி 399, இது ரெண்டும் சேர்த்தா 1000 கிட்டே வரும். ஸோ நான் இதுக்கு ஒரு கூப்பன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, 1000க்கு எடுத்தது 500 லெஸ் ஆகிருக்கும், 1100 எடுத்தேன் 600. இது வந்து 2000 ஸ்டஃப் வந்து 1000 வாங்கியிருக்கேன். ஆஸ் அ ஹோல் நான் ஸ்பெண்ட் பண்ணது வந்து 1600. இதே இதை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம பார்க்குறதெல்லாம் கிராப் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா, இட் வில் எண்ட் அப் இன் நம்ம வந்து ஜாஸ்தி டபுள் த அமௌண்ட் தான் கொடுக்குற மாதிரி வரும். கூப்பன் ஷாப்பிங் நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்ம வந்து தேவைக்கே ஷாப் பண்ணுறோமா இல்லை நம்ம வந்து நம்மளோட என்ன சொல்கிறது இருக்குங்கிறதுக்காக, கூப்பன் இருக்குங்கிறதுக்காக ஷாப் பண்ணுறோமா. இப்போ என் பையனுக்கும் பொண்ணுக்கும் நீடே கிடையாது தான், நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா. பட் ஈவன் தென் நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, பெருசாகிடுறாங்க சீக்கிரம், இந்த இயர் எண்ட் ஆக போகுது. இப்போ வாங்கின ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக, இப்போ தீபாவளி ட்ரெஸ் வாங்கின ட்ரெஸ் மட்டும்தான் வந்து நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம கொண்டு போக முடியும். அதே இது இந்த ஜான்வரி ஃபெப்ல வாங்கின ட்ரெஸ் எல்லாமே அடுத்த வருஷம் கண்டிப்பாக பத்தாமல் போகும். நான் எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணுவேன் இந்த மார்ச் ஏப்ரலில். ஸோ அப்போ ட்ரெஸ் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதுக்காக தான் மெயினாக வாங்கினேன். இப்போ பாப்பா இது பார்த்தீங்கன்னா 699, 2499. அதே மாதிரி பேண்ட் ரெண்டுமே வந்து ஒரே ரேஞ்ச் தான், 399. ஸோ எல்லாமே இவளுக்கு நான் இப்போ 1000 வாங்கியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு 1000ல 500 குறைஞ்சிரும். பையன் இது வந்து அப்படி கிடையாது, கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான். பையன் இது 2000 வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு 1000 குறையும். ஸோ அப்படி தான் நம்ம பண்ணணும். எல்லாமே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க, நான் அது குறைய சொல்ல மாட்டேன் நம்ம. பட் குவாலிட்டிக்காக வந்து நம்ம ஜாஸ்தியாக இருக்கும்போது போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக்கும் இருக்குது, நம்ம ஒரு எங்கேயாவது வெளியே போகும்போது தாராளமாக போட்டுக்கலாம்.
அதே சமயம் வந்து நமக்கு அப்படி நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணி பார்த்தாலும் இதில் பாதி 400னா நமக்கு இந்த டிஷர்ட் வந்து டிஷர்ட்டோட வேல்யூ 200 தான். அதே மாதிரி தான் இது 500னா நமக்கு 250. இதுவுமே ஒரு நல்ல காம்பினேஷன். எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சது, சரி எடுப்போம். அவனுக்கும் வந்துட்டு பத்தாமலே போயிட்டுருக்கு. ஒரு ஆரஞ்சு ப்ளூ அண்ட் ஒயிட் காம்போ தான். இது ரெண்டுமே ரொம்ப நார்மலான ஒரு நைட் பேண்ட், எப்படினாலும் தேவைப்படும். கிளியும் சொல்லவே முடியாதுங்க. அது இது எல்லாத்துக்குமே மிஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ தட் ஒரு டிஃப்ரெண்ட் கலர், ஏற்கனவே இருக்கிற கலராக எடுக்க வேணாம். அது பாய்ஸ்க்கு எடுக்கும்போது அது ஒரு ட்ராபேக்குங்க. எல்லாமே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் ஒரு கட்ஸ்லி கட் ஓப்பன் மாதிரி வருது, ஒரு டிசைன் ஃப்ரில் ஃப்ரில்லாக வச்சு. இது வந்து ரஃபல் டிஷர்ட்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் வந்து வேர்ட்டிக்கல் லைனாக வரும்போது ரஃபல்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நான் எதோட பேர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சீக்வன்ஸ். அவளுக்கு பார்த்தோன்னே இப்போ தான் எல்லோரும் சீக்வன்ஸ் பைத்தியமாகவே ஆகிட்டுருக்காங்களே குட்டி பசங்க. இது நல்லா இருந்தது. பிளாக் அண்ட் சில்வர் அண்ட் பிங்க். ஆஸ் யூஷுவல் எல்லா பொண்ணுங்களும் பிங்க்கு பைத்தியம்தாங்க. நமக்கே அது விளாண்டுட்டே இருக்கணும் போல் இருக்குது. அதே மாதிரி தான் பசங்களுக்கும். அதே மாதிரி இது ஒரு நார்மல் ஃப்ராக் ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கு. ஜென்ரலாக இவங்க ஸ்கூலில் வந்து 2 டேஸ் 3 டேஸ் தான் யூனிஃபார்ம், மற்ற நாள் ஃபுல்லாக கலர் ட்ரெஸ் தான் கிட்ஸுக்கு. ஸோ அதனால் அதாவது பேசிக் ப்ரைமரி கிளாஸஸ்க்கு. ஸோ இது ரொம்ப ஸ்கூலுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸு, நல்ல ஒரு ரிச் லுக்கும் இருந்தது. இந்த ப்ரைஸ் இது வந்து கண்டிப்பாக வந்து அஃபோர்டபுள் தாங்க. அதுவும் கூப்பனில் வாங்குகிறோம் அப்படின்னா 101% நான் சொல்கிறேன். இந்த மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி இது ஒரு எக்ஸ்ட்ரா இந்த பேண்ட் எடுத்தேன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப அழகாகவும் இருந்தது. அந்த சீக்வன்ஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து மல்டி கலர் ரெயின்போ மாதிரி. அதே மாதிரி லெக் கிட்ட வந்து ஹார்ட் ஷேப் போட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்தது அது. இது என்ன கலர் டிஷர்ட்டோடும் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ட்ரெண்டு இதுதானே. ஹோப்ஃபுல்லி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிம்பிள் ஷாப்பிங் வீடியோ ஹால், சாரி, ஒரு சிம்பிள் ஷாப்பிங் ஹால் வீடியோ பிடிச்சிருக்கும். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பட் எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்ங்க, என் வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. நான் இல்லைன்னே நான் சொல்ல மாட்டேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் எதனாலன்னு தெரியல யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. பட் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. பிடிக்கலைன்னா இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட், ஒரு டிஸ்லைக் பட்டனை தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை பற்றி எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் ஏன் பார்க்குறவங்க யாருமே பிடிக்கலையானோ எனக்கு தெரியல. பிடிக்கலைன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தாராளமாக. இது என்ன நான் மாற்றிக்கிறதுக்கு இல்லை என்ன நான் மோல்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக. எனக்கு என்ன சொல்கிறது, இது வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்ததில்லை, பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்ததில்லை. இது நான் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் எதையாவது கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டோன்னா நம்ம லைஃப்பில் எப்படினாலும் முன்னேறி போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிற கரெக்ஷன் நான் என்னால் ஏற்றுக்க முடியும், அது உண்மையிலே தப்பாக இருந்து நான் கரெக்ட் பண்ணிக்க முடியும், அது என்னோடய லைஃப்க்கு அது பெட்டர்மெண்ட் கொடுக்கோம்னா நான் கண்டிப்பாக நான் அதை செய்வேன். ஸோ அதனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை சைலண்ட் வாட்சஸாக பார்த்துட்டு இருக்கணும்னாலும் இட்ஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம் ஃபார் மீ. பட் எனக்கு அது எனக்கு எப்படி ரீச் ஆகுது, பிடிக்குதா பிடிக்கலையா என் வீடியோஸ், அது எனக்கு சுத்தமாக தெரியல. அதனால தான் நான் வந்து இதை இந்த டாப்பிக்கை பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், இது வந்து நான் மற்றவங்களை நான் காப்பி பண்ணி பண்ணுறேன், ஏர்னிங்காக பண்ணுறேன், எதுவுமே கிடையாதுங்க. ஏதோ என்னோடய பொழுதுபோக்கு, என்னோடய ஒரு என்ன சொல்கிறது, ஓகே எனக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோன்றது, என்னோடய சின்ன சின்ன வேலைகள் நான் எப்படி பார்க்குறேன், அதே மாதிரி
எப்படியெல்லாம் நம்ம சொல்கிற டிப்ஸ் எப்படியெல்லாம் யூஸ் ஆக போகுது, மெயினாக அதுக்கு தாங்க. மற்றபடி வேறு எதுக்குமே இல்லை. சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.